Hi friends, welcome to Reshu Creations. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட ஹைட் வந்து 7 inches எடுத்திருக்கேன். ஸ்லீவோட சுற்றளவு குறைந்த அகலம் வந்து 7.5 எடுத்திருக்கேன். இது ஆம் ஃபோல் வந்து 8.75 எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து 3 inches வச்சுக்கிறேன். இங்கேருந்து 1.5 inch வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இங்கேருந்து லைட்டாக அப்படியே கர்வாக வளைச்சி கொண்டு போகிறேன். நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்படியே கொண்டு போய் நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம தைக்கும்போது இப்படியே கொண்டு வந்து இப்படி சேர்த்துக்கிறோம். இதோட ஸ்லீவ்லையும் நான் வந்து சைடில் பிட்டெல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ரைட் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. ஸோ இதுலேயும் பிட்டு கொடுத்துருக்கறதுனால இது வந்து ராங் சைடு. ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சு இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது மேலே நான் அப்படியே தையல் போட்டே வர போகிறேன். இதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பிரித்து வச்சுட்டு இந்த துணி இந்த பக்கம் இருக்க மாதிரி வச்சு லைனிங் துணிக்கு மேலே நம்ம வந்து ஒரு படி தையல் வந்து ஒன்று போட்டே வந்துடலாம். இப்போ இதை இப்படி வச்சு நல்லா கையால் தேய்ச்சிக்கலாம். சாரி கலரில் வந்து ஒரு கிராஸ் பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக மடித்து இந்த ஓரத்தில் தையல் போட்டே வந்துடலாம். லைனிங் கிளாத்து மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸ் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கட்டும். மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பீஸ் வந்து இதுக்கு கீழே வச்சு நம்ம தையல் போட்டே வர போகிறோம். தையல் போடும்போது இது வந்து சாரீ கிளாத்துனால கொஞ்சம் நைஸாக இருக்கும். நான் வந்து இந்த ஓரமாக தையல் போட போகிறேன். ஸோ இந்த ஓரமாக தையல் போடும்போது இதை இவ்வளோ எட்ஜில் வச்சு நம்ம தையல் போட்டோன்னா இது வந்து பிரிஞ்சிடும், நைஸாக இருக்கு இல்லையா. ஸோ பிரிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் தூரம் இப்படி உள்ளே தள்ளி வச்சுட்டு தையல் வந்து இந்த ஓரமாக நான் போட்டுகிட்டே வர போகிறேன். தையல் வந்து கரெக்டாக நம்ம இங்கே எட்ஜில் போட்டிருந்தோம்ல தையல், அதுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த கார்னரில் இதை வந்து நம்ம பைப்பிங் மாதிரி வைக்க போகிறதுனால இந்த எட்ஜில் நம்ம ஃபோல்டிங் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே வச்சு நான் தையல் போட்டே வரேன். லைட்டாக ஊசியால் குத்திட்டு துணியை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக திருப்பிக்கிறேன். இந்த எட்ஜில் நம்ம திருப்பி போகிறோம் இல்லையா, இந்த இடம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக வந்து ஒரு 1/4 inch அளவுக்கு சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கிட்டுக்கலாம் போதும். ஸோ திருப்பி நம்ம பைப்பிங் வைக்கும்போது நமக்கு இது இப்படி பிரிஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே மடித்து வச்சு பைப்பிங் வந்து வச்சுட்டே வந்துடலாம். இந்த கார்னரில் வந்து இப்படி ஊசியை நிப்பாட்டிட்டு நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு நம்ம திருப்பி கண்டினியூ அப்படியே தையல் போட்டே வந்துடலாம். இந்த பைப்பிங் எப்படிலாம் எத்தனை டைப்பில் வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சுற்றி தையல் போட்டுடலாம் மேலே. ஸ்கொயராக வந்து ஒரு பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 inch நீளம், 3 inch அகலம் இருக்க மாதிரி. இதில் வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்படி டயக்னலாக மடிச்சுக்கலாம். இப்படி டயக்னலாக மடிச்சுட்டு இப்படி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து இப்படி ஒரு ஷேப் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மடித்து வச்சுட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்படி வச்சு இந்த ஷேப்புக்கே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொன்று ரெண்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த ப்ளவுஸில் இருக்க பார்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பார்டர் மேலே வந்து இந்த ராங் சைடில் இது வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ், இதில் தெரியும் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து துணியில் படுற மாதிரி வச்சு நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு ரெண்டுமே ஒரே மாதிரி ப்ளேஸ் பண்ணி நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேன்வாஸை விட ஒரு நூல் அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக கொஞ்சமாக துணி விட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், ஒரு கோடு அளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி ரெண்டுமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது இருக்கட்டும். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் இருக்க பார்டரில் இந்த திக்காக இருக்குல்ல, இந்த லைன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதில் இந்த டவுன் சைட்லேருந்து நம்ம இந்த பைப்பிங் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிக்கிறோம். கேன்வாஸ் இருக்க பக்கம் மேலே தெரியட்டும், இந்த பைப்பிங் பீஸ் இருக்கு இல்லையா இது வந்து கீழே எப்படி இருக்கட்டும். இப்படி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே விட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே தையல் போட்டே வந்துடலாம். தையல் போடும்பொழுது இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் ஒரு நூல் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம இந்த கேன்வாஸில் படுற மாதிரியே லைட்டாக வச்சு தையல் போட்டே வந்துடலாம். இந்த அளவுக்கு இந்த பீஸ் வந்து கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளின மாதிரி, இப்படி ஒட்டி இல்லாமல், ரொம்ப ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளின மாதிரி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அதில் நீங்கள் சின்னதாக மைன்யூட்டாக பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா தையல் வந்து சின்ன தையலாக வச்சுக்கோங்க. இப்படி வந்து தைக்கும் போது லைட்டாக நான் இந்த ஃபுட்டர் இப்படி மூவ் பண்ணி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி திருப்பி வச்சு தச்சுக்கிட்டே வரேன். பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது இந்த கார்னர் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இப்படியே வச்சு நம்ம இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா இது வரைக்கும் வந்து நிப்பாட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு தச்சுட்டு வரலாம். இப்படி லைட்டாக திருப்புறேன். இந்த ஹார்ட் ஷேப்பை மட்டும் லைட்டாக நம்ம திருப்பிட்டு அப்படியே வச்சு தச்சுட்டு வந்துடலாம். இப்போது திருப்பின உடனே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட்டரை வந்து லைட்டாக மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த எட்ஜு இங்கே தச்சிருக்கோம் இல்லையா, இங்கே முடிக்கும் பொழுது வந்து நம்ம இது மேலே ஏற்றி இப்படி கொண்டு வரக்கூடாது. இந்த தையல் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம்ல, இங்கே போயிட்டுல இது கிட்டக்க வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டு இப்படியே வெளியே எடுத்துடலாம். அப்போ வந்து இந்த துணி வந்து இந்த பக்கம் இருக்கணும், இப்படி உள்ளே இருந்துடக்கூடாது. இப்படி இருந்து வச்சு தச்சிடாதீங்க, இதை வந்து இப்படி வெளியே நகர்த்திக்கோங்க இந்த பக்கமாக. அப்போ தான் நம்ம மடித்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹார்ட் ஷேப் நம்ம எடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல மட்டும் சின்னதாக நம்ம கட் கால் இன்ச் அளவுக்கு ஒரு குட்டி கட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி திருப்பி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை இப்படி சுற்றி வச்சு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். நான் இதை நல்லா இந்த ஷேப் வந்து எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா கையால் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து இப்படி மடிஞ்சிருக்க போது, ஓகேவா, முடிக்கும் போது இப்படி மடித்து முடிக்க போகிறோம். ஸோ அதை முன்னாடி இப்படி மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சா, அப்போ தான் நமக்கு இங்கே மடிக்கும் போது இங்கே ரொம்ப திக்னஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்தது இதை வந்து இது மேலே ஃபினிஷ் பண்ணி வைக்கும்பொழுது இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ரா எட்ஜஸ் தெரியாமல் இருக்கும், அதாவது நூல் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் இப்படி கேப் விட்டு கட் பண்ணிட்டேன். இங்கேருந்து தையல் போட்டே வரப்போகிறோம், இங்கே தான் முடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து முதல்ல மடிச்சிக்கலாம். இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்கு மேலே இப்படி மடிச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இப்படி மடித்து வச்சுட்டேன். இங்கே கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இந்த இதை மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். பைப்பிங் ரெண்டும் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து இப்படியே வச்சு தையல் போட்டே வந்துடலாம். கரெக்டாக இந்த எட்ஜு ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துல நான் ஊசி வச்சு நான் வந்து குட்டி ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சு குட்டி குட்டியாக நம்ம வச்சு உருட்டி தச்சுட்டே வந்துடலாம். இந்த ஃபுட்டர் வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர் வந்தவுடனே ஊசி இந்த மாதிரி நிறுத்திட்டு திருப்பி வச்சு நாம் தான் அப்படியே கண்டினியூ பண்ணி தச்சுட்டே வந்துடலாம். இந்த
இந்த மாதிரி நம்ம டிசைன்லாம் கொஞ்சம் மைன்யூட்டாக தைக்கும்போது பொறுமையாக நிதானமாக தைச்சோம் அப்படின்னா நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா இது அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்திருக்கோம், நமக்கு இந்த ஹார்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிருக்காது. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம ரெண்டுமே வந்து தைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பார்டரில் வந்து ஒரு பக்கம் மடித்து அடித்து நான் தையல் போட்டே வரப்போகிறேன். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம மடித்து அடித்தாச்சு, ஒரு சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ நம்ம இப்படி காலைஞ்சி மடித்து வச்சு இப்படி மடித்து வச்சு நம்ம தையல் போட்டே வந்துடலாம். இந்த ஃபுட்டர் இருக்கு இல்லையா, இதில் இந்த இந்த ஃபுட்டர் முடிகிற இந்த பக்கம் வந்து இந்த க்ரீன் கலர் பைப்பிங் வந்து போயிட்டே இருக்கணும், இந்த பக்கம் தையல் வந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இப்படி வச்சோன்னா அப்படி தள்ளி போயிடும் இல்லையா, அப்படி வச்சு நம்ம அந்த ஈக்குவலாக இந்த ஃபுட்டர் வந்து இந்த க்ரீன் கலரை ஒட்டின மாதிரியே வந்தது அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து இதை அப்படி லைட்டாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இங்கே மடித்து தைச்சிருந்ததில்ல, இது மேலே அப்படியே நான் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு வந்துடுறேன். லைட்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து இப்படி வச்சு நம்ம வந்து தையல் போட்டே வரப்போகிறோம். இது மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்படி அரை இன்ச்சு போல் வெளியே நீட்டி வச்சு நான் வந்து இப்படி பின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து குத்திக்கலாம். இப்போ வந்து நகராமல் இருக்கோம், நம்ம அப்படியே வந்து சுற்றி தையல் போட்டே வந்துடலாம். இந்த தையல் வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குல்ல, இது மேலே படாமல் பார்த்துக்கோங்க. ஹார்ட் ஷேப்பில் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் திலகம் ஷேப்பில் கூட கட் பண்ணி இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பைப்பிங்கும் இந்த பைப்பிங்கும் வந்து ஒரே அளவு திக்னஸ் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் சின்னதாக கூட வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த கலர் நல்லா தெரியணுன்றதுக்காக நான் இந்த திக்னஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பின் குத்திட்டு நம்ம தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த பின் குத்தாமலோ தைக்கலாம், பட் வந்து லைட்டாக இது வந்து கிராஸாக திரும்பிடும் அப்படின்ற பயம் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபேப்ரிக் பட்டன் வந்து ரெடி பண்ணி இதுக்கு மேலே அப்படி ஒரு சின்னதாக வச்சாலும் அழகாக தான் இருக்கும். இதுதான் இந்த பிளவுஸோட சாரீ. இதில் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி பார்டர் இருக்கு இல்லையா, இதையே மட்டும் நம்ம ஸ்லீவ் வச்சு தைச்சோம் அப்படின்னா எப்பயும் போல் ஆர்டினரியாக தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் இப்போது இதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஹார்ட் ஷேப் மட்டும் நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டிங்க அப்படின்னா போதும், மற்றபடி இது எல்லாமே ஈஸியான மெத்தட் தான். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிசைன் வந்து நம்ம ஸ்லீவில் போடும்பொழுது வந்து இந்த லைட்டாக இந்த ஷேப் நம்ம லைட்டாக இங்கே கீழே இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது மேலே ஏற்றி வைக்கிறதுனால வைக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம இறக்கி வச்சுருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அழகாக இருக்கும். இந்த கார்னர் வந்து வெளியே தெரியுது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.